சின்னத்திரை பிரபல நடிகை விஜய் சித்ரா அவர்களை தற்கொலைக்கு தூண்டிய அந்த ஒரு குணத்தின் வகையிலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஹேமந்த் ரவி விஜய் சித்ரா அவர்களோட ஃபியான்சி கணவரை கைது செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் ரொம்ப தீயாக பரவிட்டுருக்கு. இதே விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா சித்ரா அவரோட குடும்பத்தாரும் சித்ரா அவர்களோட தீவிரமான ஃபேன்ஸும் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக அவங்க தற்கொலையை செய்கிறதுக்கு அவங்க மரண செய்தி வரத்துக்கு முன்னாடி அவங்களோட கடைசியாக இருந்தது ஹேமந்த் ரவி தான். ஸோ கண்டிப்பாக ஹேமந்த் ரவி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சே இருக்கும். ஒரு கட்டத்தில் அவங்களுக்கும் சித்ராக்கும் வந்துட்டு ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கா? ஏன்னா ஹேமந்த் ரவிக்கு வந்து ஃபினான்ஷியலி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சித்ரா அப்படின்னு தெரிய வருது. அவங்களோட மரணத்திற்கு முன்னாடி ஏதோ முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா அவசர அவசரமாக சைன் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கிறதும் வந்துட்டு இப்போ வந்துட்டு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹேமந்த் ரவியோட மொபைல் போனை செக் பண்ணி பார்க்கும்போது பல பெண்களோட அவருக்கு வந்துட்டு நட்பு இருந்தது, தொடர்பு இருந்தது, நிறைய பெண்களோட தான் அவர் பேசிட்டு இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஸோ அதையும் தாண்டி அவரோட மொபைல் ஃபோனில் சில விஷயங்களை வந்துட்டு சித்ரா மரணம் அடைகிறதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா நிறைய அவர் வந்து டெலீட் பண்ணியிருக்காரு. ஸோ என்னென்ன டெலீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ சந்தேகங்களை வந்து எழுப்பியிருக்கு. ஸோ இதையும் தாண்டி சித்ரா அவரோட தாயாரும் ஹேமந்த் ரவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்காத ஒரு காரணத்தினால ரெண்டு பேரும் சித்ராக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்துருந்துருக்காங்களோ, இந்த திருமணம் வேணாம் அப்படின்னு சொல்லி சித்ரா அவரோட தாயாரும், இந்த திருமணம் நீ ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹேமந்த் ரவி வந்துட்டு ஃபினான்ஷியலி சித்ரா சப்போர்ட் பண்ணுற காரணத்தினால சித்ரா மூலியமாக சின்னத்திரைக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஹேமந்த் ரவி சித்ராக்கும் குடைச்சல் கொடுத்திருக்காரோ, மென்டல் டார்ச்சர் கொடுத்திருக்காரோ அப்படிங்கிற அளவு இப்போ வந்து சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ இந்த எல்லா சந்தேகங்களின் அடிப்படையிலும் சித்ரா அவர்களோட குடும்பத்தார் வந்து காவல் நிலையத்தில் வந்து தன்னோட மகளோட மரணத்தில் வந்து மர்மம் இருக்குது அப்படிங்கிற ஒரு புகார் கொடுத்தின் காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஹேமந்த் ரவி கூடிய விரைவில் சந்தேகத்தின் பெயரில் கைது செய்யப்பட்டு தீவிரமான விசாரணை நடத்தப்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சமூக வலைதளங்களில் ரொம்ப தீயாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த கட்டத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் வகை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.